இந்த அறக்கட்டளை சார்பில் நமக்கு சொல்லப்பட்டது அவர் முக்தி அடைந்த தீதி. சில பேர் ஹஸ்த நட்சத்திர நேத்தி ஹஸ்தம் பெண் மகான்களுடைய முக்தி நிலையை அடையாளம் காணணும்னா அந்த பிறந்த நட்சத்திரத்திலேயே அவன் முக்தி அடைவான். அதுதான் அடையாளம். நம்ம பிறந்த நட்சத்திரத்திலேருந்தே நமக்கு ஒன்று சம்பவிச்சுன்னு சொன்னால் அது வேற நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் நடக்கும். மகா பெரியவாளி பரமாச்சாரியாளுக்கு அது ஏற்பட்டு அப்படிப்பட்ட பரமாச்சாரியாலே நான் சேஷாத்ரி சுவாமி மாதிரி ஆவையனாரால் மரணிகரத்தை கேட்டுக்கிட்டார் என்றால் எப்பேற்பட்ட பரமாச்சாரியால். இன்னைக்கு பரமாச்சாரியாவை பற்றி வாட்ஸ்அப்பில் நிறைய வந்திருக்கு. அன்னைக்கு அவர் ஜீவித காலத்தில் நம்ம உணர்ந்து பார்த்தோமா உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது, உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒளியை பார்க்க. அப்ப அந்த ஒளியை பார்க்கணும்னா அந்த உணர்தல் இருந்தாலும் பார்க்க முடியும். ஏற்கனவே ஒளியை தூண்டியார விட்டுருக்கணும். எல்லாரும் யோகம் பண்றேங்கிறோம், யோகாசனம் பண்றேங்கிறோம், அது பண்றேன் இது பண்றேன், குண்டலி யோகம்னா ஒருத்தம் அறவரையா பண்ணிட்டு பைத்தியம் முடிஞ்சு ஆகிருக்கிறோம். எந்த சக்கரத்துல எப்படி நிறுத்தணும், மூலாதாரத்திலேருந்து சகஸ்ரதல வரைக்கும் ஆறு நிலையை கடந்து செல்வது எப்படி, எப்படி படிப்படியா அதை அம்பாவை மேல் நோக்கி கொண்டு போய் காமேஸ்வரனோட ஐக்கியப்படுத்தி நம்ம பண்ண போறோம், ஐக்கியப்படுத்தி காமிக்கப்போம் காமேஸ்வரன் காமேஸ்வரி கல்யாணம். அந்த நிலை அந்த உபதேசம் அப்ப அந்த நயன தீட்சையிலேயே கடைச்சொல்றது, பார்வையிலேயே கடைச்சொல்றது, ஒளி கலப்பப்படுகிறது, உங்களின் சக்தி தூக்கப்படுகிறது. அந்த சேஷாத்ரி சுவாமியுடைய பார்வை இது நயன தீட்சை. அடுத்தது குக்குல தீட்சையும் ஒன்று இருக்கு. சில பேருக்கெல்லாம் பக்கத்திலேயே வச்சு சொன்னாலும் எல்லாரும் கை நோண்டிகிட்டே இருப்பாங்க, விஷம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மாவே சில பேர் விளம்பரம் இது எடுப்பா அதை எடுப்பா சும்மாவே எடுக்க முடியாது. சில நேரம் ஒரு அஞ்சு நிமிடம் சும்மா இருக்க வேணாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிஷியா எல்லாரையும் பக்கத்தில் வச்சுட்டு தட்டி செய்யணும். தட்டி தான் இருக்குன்னு அடிக்க வாங்கணும். எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எடுத்து சொல்லி வசப்படுத்தி லயப்படுத்தி ஒருமைப்படுத்தி ஒருமைப்பாட்டு நிலையை ஈடுபட்டி இப்படிதான் லைஃப்பில் போகணும் அப்படின்னு பக்கத்தில் வச்சுட்டு சொல்லி கொடுக்கறது துப்புடைய. அடுத்தது ஸ்பரிச தீட்சை. பலருமே அடிச்சிட வேண்டியதான், சாஃப்டாகவும் தொடலாம் அடிக்கவும் அடிக்கலாம். ஆனால் சேஷாத்ரி சுவாமியாட்ட அடி வாங்கினால்தான் விசேஷம் சனித்திரம் தோணும். எப்படி இருப்பாங்க தொட்டு ஒரு தேசிய கொடுக்கக்கூடாது, அடிச்சுதான் கொடுக்கணுமா? ஒரு ஒரு சித்தனுடைய இயக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ரெண்டு பேர் கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு பேர் ஆசைப்பட்டு கலந்து வர திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமியிட்ட அடி வாங்கினா கோடீஸ்வரர் வேற என்ன பேராசைதான். எவ்வளோ பணம் இருந்தாலும் போக மாட்டேங்கிறது. டிமானிட்டைசேஷனில் எல்லாம் தலையில் எழுதி உட்காந்துருப்போம். எவ்வளோ போச்சோம், யாருக்கு எவ்வளோ போச்சோம், எவ்வளோ கிடைச்சதோ தெரியல. எவ்வளோ வந்தாலும் போக மாட்டேங்குது. அப்போ அந்த ஆடிக்கரும் செட்டியார் ரெண்டு பேர் செட்டியாருக்கு தான் அடி வாங்கணும்னு ஆசை. ஆடிக்கரும் தொடக்கி ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல எல்லோரும் தனியாக போக மாட்டோம், துணைக்குதான் பேச்சு துணைக்கு போடணும். இப்போ ரெண்டு பேரும் திருவண்ணாமலையில் போய் வழக்கமான இருக்கிறதுல இந்த கம்பத்திலேயே நான் சென்னதில் நுழைஞ்ச உடனே இடது பக்கம் வந்துருச்சு. அருணகிரிநாதருக்கு மோட்சம் கொடுத்த இடம். அவர் அங்கே ஒரு அழுக்கு வீட்டில் தான் படுத்துட்டு கிடப்பாங்க. சேஷாகிருஷ்ணன் அழிக்காது இருக்கிறது நமக்கு தான் அழுக்கு. அதில் அப்படி கட்டி அந்த தூசியை பீபூதி மாதிரி எடுத்துட்டு போனால் ஜுவரம் நிவர்த்தியாது. அந்த ஊர் மக்கள் அந்த தூசியை பீபூதியாக இருக்கிறாங்க. இப்போ கூட அந்த படம் வச்சுருக்கா திருவண்ணாமலை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரமணர், ரமணருக்கு சேஷாத்ரி சுவாமியே குரு. இதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை ரமணருடைய சீடர்கள். சமகாலத்தில் வந்தவாறு லைட் பண்ணி எழுதிட்டு போகலாம் சரித்திரத்தில். வரலாறு முக்கியம். வரலாற்றை திருத்தி எழுதக்கூடாது. திருத்தி எழுதினால் நீங்கள் கண்டிப்பாக திருத்தப்படுவீர்கள். வரலாறு என்ன சொல்றது, அவருடைய சமாதி நிலையை நோக்கி மேல் நோக்கி ரமணன் அந்த குண்டலையை ஏறி பெற்று பாம்பு குடுத்த மாதிரி எல்லாம் எறும்பு கடிக்கிறது அது கடிக்கிறது ஒரே ரத்தமாக இருக்கு.
அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த குண்டலினி சக்தியை ஆஜ்ஞா சக்கரத்திலிருந்து இறங்க வேண்டும். அது ஒரு சித்த புருஷனால தான் செய்ய முடியும். அதை பண்ணதுனால அவரை இனிஷியேட் பண்ணி டச் பண்ணதுனால தான் அவருக்கு இயல்பு நிலைக்கு ரமணர் வந்தார் என்பதுதான் சரித்திரம். அதுதான் இந்த பாதாள வகையில் ரமண மகிழ்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அது பரிசல் ஞானகீச்சைன்னு ஒன்று இருக்குது. எங்கேயோ இருக்காரு குரு, எங்கேயோ இருக்கான் சிஷ்யம், நினைச்சுட்டே இருக்கான். அவருக்கு தெரியும் அந்த நினைவிலேயே அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கேன். யாரோ நம்ம நினைக்கிறார், யாரோ நம்ம பிரார்த்தனை பண்ணுறார், யாரோ நம்ம பூஜை பண்ணுறார் அப்படின்னு அந்த நினைவிலேயே வரக்கூடியது தான் அந்த ஞான வீச்சு. இப்படி வீச்சையில் நாலாவது இருக்கு. எனக்கு அழைப்பு வந்துருக்கோம், நாலு வீச்சில் தான் முடிஞ்சிருக்கு. மருத பரணி மேற்கொண்டு தலையெல்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கூட நான் வந்துடுவேன். இந்த தீர்த்தனாலாம் எனக்கு கொஞ்சம் முடிஞ்சு தயாரம் வரப்போம். கடைசியில் உங்களுக்குலாம் பிரசாதம் வரும். இந்த மழை வந்துருக்கு, நான் என்ன பண்ண முடியும். அவருக்கு ஆசையாக இருக்கும் மழையை வரவழிக்கிறதா நிறுத்துறதா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லிட்டோம் 9% மழை பெய்யும் சொன்னது நடக்கணும். ஏன்னா அவரும் கெட்ட பேர் வந்திருந்தேன் அவருக்கு போகணும். எத்தனை நின்றுவோம். அதனால் அந்த ஒளி நிறுவோம் எங்கே ஒளி நம்பிக்கிறதோ அதுக்கெல்லாம் மண்டபம் கட்டணுங்கிறது கொஞ்சம் அதுதான் உணர்த்தேன். நீங்கள் நினையாமல் இருக்கணும்னா நீங்களே மண்டபத்தை கட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். தீர்த்த போட்டால் அங்கே ஒழுங்கு சொல்லி நான் போய் பகவான் மாதிரி அழைச்சிட்டு வரேன். இங்கே அமைதியாக அவர் வரணி தொடர்பாக தேவைப்படுது. வரணி ஜீவன் சிவன் வரைஞ்சவோ இந்த பிரியா என்னுடைய அத்திமேர் தான். அவர் அவருடைய மாட்டை கொண்டவோ அவ உள்ளத்தில் பொருந்தது கோயில். அவ வரையணும்னு நினைச்சது கோபுர ஸ்கெச் போ வரைஞ்சிருக்கான். எல்லா கோபுரத்தையும் சர்வசாதாரணமாக வரைவோம். முத முத நான் வந்து சேஷாத்ரி சுவாமியில் நீ வரையன் ட்ரை பண்ணக்கூடாது, நீ இதே ஸ்கெச் போட்டுருக்கேன் உருவத்தை வர அப்படின்னு சொன்னேன். அதுதான் முதல் புஸ்தகத்தில் அட்டப்படமாக போனதாக வந்தபோது தெய்வீக ஓவிய கலைராணின்னு சேஷாத்ரி சுவாமியில் அவருக்கு பட்டம் கொடுத்தேன். உடனே இவருக்கு வந்து இன்னும் தத்ரூபமாக அவரை வரையணும். இந்த கண்ணை பாருங்கள், கருணா சாகரம் சாத்தம். அதை பார்த்தீங்கன்னா அந்த கருணை தெரியும், உங்களுக்கு திருப்பி தெரியும். லைவ் உயிருள்ள ஓவியம். அதனால தான் அவர் சீர்த்தநாராயண பூஜைக்கு முன்னாடி அவர் சுவாமி வராரு. இதை விட உங்களுக்கெல்லாம் அனுகிரகங்கிறது தேவையே இல்லை. அது எல்லாத்தையும் விட அவளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம். எதையோ வரையணும், யானையை வரையணும், குதிரை செய்யணும், ஒரு பூனை குட்டி எனக்கு வரைய தெரிஞ்சிருக்கும். சேஷாத்ரி சுவாமிகளையே பிரபஞ்ச சத்குருவை அவள் வரைஞ்சிருக்கான்னு சொன்னால் எவ்வளவு தடவை அவரை அழகாக இருக்காரா, தாடி சரியாக இருக்கா, நீச்சல் சரியாக இருக்கா, கையை சரியாக வச்சுருக்காரா, போட்டுட்டு இருக்காரா, இப்படிலாம் பார்த்துக்க மாட்டாராவோ. அப்போ 24 மணி நேரமும் சித்தனையில் யார் இருந்தா அதுதான் மகான்களுடைய அனுகிரகம். பரிபூர்ண அனுகிரக நிலைங்கிறது அதுதான், ஆகர்ஷண நிலைங்கிறது அதுதான், எங்கோ இருக்கக்கூடிய மகான் அந்த ஞான வீழ்ச்சை மூலமாக உணர்த்தக்கூடியதுங்கிறது அதுதான். அவளுக்கு உணர்த்தியிருக்க அவள் பண்ணியிருக்க. இன்றைக்கு ஆராதனை நாளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேருந்து அவரே சொன்னார் எங்கிட்ட அது வந்து சேர்க்கணுங்க. அது எடுத்துக்கோங்க, அது சுவாமி ஏற்றுக்கார் அப்படின்னு பரவாயில்லையே தெரிஞ்சிருக்கு.
அவருக்கு சதாபிஷேகம்லாம் ஆகிடுச்சு. பார்த்தா நான் வயசானவனாக சொல்லு அப்படின்னு சொல்லி பகவானுடைய அனுகிரகம், சித்தர்களுடைய அனுகிரகம். இது நேராக கர்ப்பகிரகத்து உள்ளார வாசுதேவா ஸ்ரீவத்சவா பா சத்குரு மகாராஜ் கி ஜெய்.